ஷூட் பண்ணிடுவார். நல்ல ஒரு டேலண்டட், அதை நான் பார்த்து அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டருக்கு வரேன் சார். இப்போ எதுவும் தப்பாக வச்சுக்கிறேன், உங்களை பற்றி புகழ்ந்து சொல்லதான் சொன்னேன். என்னென்னா இருக்கிறது இந்த டேரக்டர் அப்படின்னா வந்து எல்லாமே இருந்து பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஒரு படத்தை நான் எடுப்பேன் அப்படின்ற ஒரு நடுவில் என்ன இருக்கோ அதில் பர்ஃபெக்டாக ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு கிரேட் டேரக்டர் அப்படின்றதுக்கு தான் நான் சொல்லுவேன் சார். லெட் மீ கோ டு அதர்வானோ. அதர்வா தான் வந்து இந்த மாதிரி ஒரு எல்கேஜின்ற ஒரு படத்தை நான் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு தாட்டை என் மைண்டில் விதைச்சதே அவர் தான். ஸோ ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கன்னட படம் வந்திருக்கு, அதை வந்து என்ன அந்த ஹீரோ பார்க்க சொல்லி அதை நீங்கள் ரீமேக் பண்ணிங்களான்னு கேட்டிருக்காருன்னு சொல்லியிருந்தேன். அவரும் அந்த படத்தை பார்த்துருந்தார், இல்லை இல்லை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும், நீங்கள் போய் அந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் பார்த்து எனக்கு அந்த படம் பெருசாக பிடிக்கல, இல்லை எனக்கு படி பிடிக்கல அப்படின்னோடனே அப்புறம் அதை பார்த்து படம் பார்த்து பேசினோம். ஸோ அந்த படமே பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதினா இன்னும் ரொம்ப பிடிக்கும், இன்னும் பெருசாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஈடு ஒரு ஹீரோவாக இருந்தாலும் எனக்கு எதுக்கு இது இவனை எதுக்கு நம்ம பேசி இந்த மாதிரி உசைப்பேத்தி விடணும் அப்படின்னு யோசிக்காமல் செல்ஃப்லெஸ்ஸாக ஹி மேட் மீ டூ திஸ் ஃபில்ம், ஹி ஸ்டார்டட் அந்த ரைட்டிங் ப்ராசஸ், தேங்க்யூ ஸோ மச் அதர்வா. அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து நாங்கள் நான் அவருக்கு இன்னொரு கதை கூட நல்லதாக சொன்னேன், அதில் வந்து சீக்கிரமே நான் அவரை டைரெக்ட் பண்ணுவேன் அப்படின்றது இருக்குது. 2022 or 2023 தெரியாது, பட் ஆனால் ஃபியூச்சரில் நான் டைரெக்ட் பண்ணுற ஒரு ஹீரோவாக இருப்பார். ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்சியராக அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ. அது ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகட்டும், இல்லை இந்த படத்தில் ரெண்டு ரோல் பண்ணியிருக்காரு அந்த ரெண்டு ரோலுக்குமான டப்பிங் சேஞ்ச் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப 100% கொடுக்கக்கூடிய ஒரு ஹீரோ. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு நடிகருக்கு கூட இருக்கிறவங்களை இப்போது நீங்கள் அந்த பாட்டில் பார்த்துருப்பீங்க, இல்லை படத்துலேயே நிறைய சீன்ஸ் நான் வர சீன்ஸ்லலாம் வந்து மேபி நான் நிறைய கோவப்படுற மாதிரியோ டைலாக் பேசுகிற மாதிரியோ இருக்கும். அது எல்லாத்துக்கும் காரணம் அவரோட இன்செக்யூரிட்டியே இல்லாத ஒரு கான்ஃபிடென்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அண்ட் யூல் கோ பிளேசஸ். ஃபஸ்ட் சாப்டர் முடிஞ்சு செகண்ட் சாப்டர் எங்கள் ஆளுக்கு வர, என்னோடய ஃபேவரட் டைரக்டர் தமிழ் சினிமாவில் நான் ஒர்க் பண்ணதில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் வந்து கண்ணன் சார். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு எங்களுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து இந்த தமிழ் படத்தில் வர மாதிரி மோதலில் தான் காதல் அப்படின்ற மாதிரி நான் ஒரு எடுத்த ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அந்த ரிவ்யூக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார், ஒரு 40 minutes ரொம்ப இனிமையாக இருந்தது காதில், அழகன் படத்தில் மம்முட்டியும் மதுபாலமும் பேசுகிற மாதிரி நல்ல சங்கீத சுவரங்கள் டென்னு சமத்திட்டு அப்படியே எல்லாமே ரத்தம் இந்த பக்கம் வந்தால் இங்கே வைப்பேன், இங்கே ரத்தம் வந்து கடைசியிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சார் நீங்கள் பேசுனதுலாம் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் பிரதர், என்ன பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு வந்து அந்த கால் கட் ஆகிடுச்சு. ஆனால் ஆக்சுவலாக என் ஃபோனில் இப்போ ரெக்கார்டரே கிடையாது, 1100 ரெக்கார்ட் பண்ண முடியாது. பட் இது நடந்து முடிஞ்ச ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் நடிக்கலாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவன் தந்திரன் கதையோட அவர் வந்தார். அப்போ வந்து எனக்கு கதை ரொம்ப பிடிச்சது, இன்னொன்று அவரை ரொம்ப பிடிச்சிச்சா இவரை என்ன திட்டினார் என்னால் நம்பவே முடியல. பாலுங்கிறது உங்கள் பேர் பலார் 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 நானே பார்த்துக்கிறேன், ஆனால் வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது முதல் ரிலேஷன் சந்திப்புலேயே. அப்போ நான் சொன்னேன் சார் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார், நம்ம காம்பினேஷனில் இது ரெண்டாவது படம் இல்லை அப்படின்னு. என்னது அப்படின்னா இல்லை ஃபஸ்ட்டு படம் சேட்டை அப்படின்னா ஓஹோ என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசத்தில் என்ன அந்த படத்துக்குள்ளே கூப்பிட்டு போனார். ஸோ இவன் தந்திரன் தான் வந்து எனக்கு ஒரு ரைட்டராக ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்த படம். ஏன்னா அவரோட கதை திரைக்கதை வசனமாக இருந்தாலும் ஒரு சில சீன் வந்து இதெல்லாம் வேணாமே சார் நம்ம வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு நான் அதுக்கு ஒரு சில சீன் சொன்னதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு விட்டார். பட் ஆனால் ரெண்டாவது நாளே வந்து வாட்ஸ்அப்பில் டெய்லி அதாவது ஒரு 4 ரிமைண்டர் எங்கே அந்த சீன் எங்கே அந்த சீன் என் சீன் கொடுக்கல எங்கே சீன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வாட்டி கேட்டு ஐயோ ஒரு நிஜமாலே எழுத சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அந்த நான் சொன்னேன் இது நல்லா இல்லைனா படத்தில் கூட வைக்காதீங்க சார்னு. ஆனால் படத்தில் முக்கியமான இடங்கள் அந்த சீனை வச்சு அதுக்கான கிரெடிட்டையும் எனக்கு கொடுத்தது அவரோட பெருந்தன்மை. ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு ரைட்டராக எழுத முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் வந்தது. அண்ட் அகெயின் நான் இந்த பூமரங் டைமில் நான் இந்த படம் எழுத ஆரம்பிக்கும் போது எவ்ரி டைம் ஹி கேவ் மீ லாட் ஆஃப் குட் வேர்ட்ஸ் டு டாக் அபவுட் லைக் என்ன கான்ஃபிடென்ஸ் ஏற்றினார். அண்ட் இந்த படத்துலையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல், சும்மா வந்துட்டு போகிற ஒரு பையனாக இல்லாமல் ரொம்ப ரொம்ப கோபமாக இன்றைக்கி இருக்கிற நிறையா முக்கியமான விஷயங்கள். ஸோ இப்போ நான் படத்துக்கு வரேன், 3rd chapter. இந்த படம் வந்து வெறும்னா இன்னொரு படம் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஒரு ஹீரோ நடிச்சிருக்கார் அப்படின்ற மாதிரி எடுக்காமல் ரொம்ப சோஷியலி கான்ஷியஸ் ஒரு ஃபிலிம். முக்கியமான ஒரு பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக இந்தியா ஃபுல்லாக பேசியிருந்தாலும் அப்பப்போ நியூஸில் வந்தாலும் சால்வே ஆகாத ஒரு பிரச்சனை, நதிநீர் இணைப்பு காவேரி பிரச்சனை. அது சால்வ் ஆகாதது எதனால, ஏன் சால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்ற சொல்யூஷன் எவ்வளோ இருந்தது, அதை பண்ணால் என்ன ஆகும் விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க இருக்கிற நிலைமையை பற்றியும் சால்வ் ஆச்சுன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத பற்றியும் ரொம்ப நிறையா ரிசர்ச் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கார். ஸோ ரொம்ப ஒரு சோஷியலி ரெலவென்ட் படம் தான் இருக்கும், சும்மா ஏனோதானோன்ற ஒரு படம் கிடையாது. ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் இந்த படத்தோட ரெண்டு ஹீரோயின்ஸ் ஒன்று மேகா ஆகாஷ் இப்போ தான் அங்கே இருந்தாங்க, இங்கே பார்த்தா ஃப்ளைட்டுக்கு லேட் ஆயிடுச்சு கிளம்பியிருக்காங்க. அண்ட் இந்துஜா ரெண்டு தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின், அண்ட் நான் ஒர்க் பண்ணது ஃபுல்லாக இந்துஜாவோட தான். இன்ஃபேக்ட் அவங்க வந்து நான் ஆதரவாகவும் நிறைய வாட்டி பேசியிருக்கோம், பயங்கர டேலண்டட், செம்ம அழகாக இருக்காங்க, தமிழ் சூப்பராக பேசுவாங்க. அண்ட் பிரியானந்துக்கு சொன்னது என்னவோ அதே தான் இவங்களுக்கும் சொல்வேன். நம்ம ஊரில் வந்து தமிழ் தெரிஞ்ச பொண்ணுங்க தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின்ஸ்லாம் இன்னும் நிறைய யூஸ் பண்ணும். அண்ட் ஐ ரியலி விஷ் ஷீ டஸ் லாட் ஆஃப் ஃபிலிம். அண்ட் யங் டேலண்ட்ஸ் டெக்னிக்கல் டீம் இருக்குது இந்த படத்தில், செல்வா இவர் தான் கண்ணன் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். பரியேறும் பெருமாள் படத்தையும்
பூமரன் படத்தையும் ஈமன் தந்திரன் படத்தையும் எடிட் பண்ண ஒரு கிரேட்டஸ்ட் டேலண்ட். அடுத்த வருஷம் அவருக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பரியேறும் பெருமாளுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட ஒர்க் இருக்கும் அதில். அந்த படத்தில் இருக்கிற சில பாட்டெலாம் வந்து எப்படி இதை கட் பண்ணாங்க, ஒரு எமினம் சாங் மாதிரி இருக்குன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு டேலண்ட். ஸ்டேஜில் கம்மியான ஆளுங்க இருக்கிறதுனால நிறையா புகழ முடியுது. அண்ட் ரதன் நம்ம ஊரில் இன்னும் வெளியில் தெரியாத ஒரு மனிதர். ஆனால் அர்ஜுன் ரெட்டி அந்த படம் வந்து தெலுங்குல மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக பெரிய ஹிட். இப்போ அதோட ஆதித்யவர்மா நீங்கள் தான் மியூசிக் போகிறீங்க. ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. இந்த படத்துலையும் லகான் படத்தில் வர மாதிரி பிரம்மாண்டமாக ஒரு பாட்டு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அன்றைக்கி நடுவில் கை கட்டு யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் வந்த மாதிரி உட்காந்துருக்கவர் தான் கண்ணன் சாரோட முதுகெலும்பு. அவருக்கு இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. சோறு தண்ணிக்குள்ளே எல்லாம் வேலை செஞ்சுருப்போம். ஆனால் ராம்பிரசாத் இல்லாமல் நாங்கள் வேலை செஞ்சதே இல்லை. ஸோ மார்ச் 8 பூமரங்க ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி இருக்கிற நாளில் ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ண டேட்டில் அதே மாதிரி ரிலீஸ் பண்ணுறது பயங்கர கஷ்டம். ஸோ அதே ஹார்ட்ஷிப்ஸ் இந்த படத்துக்கும் இருந்திருக்கு. என்னடா ஒரே போஸ்டரில் ரிலீஸ் டேட்டை 4 மாற்றிருக்குமே அப்படின்ற மாதிரி சலிப்பு தட்டாமல் இப்போ வரைக்கும் இந்த படத்தை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்கிற எல்லா மீடியாக்கும் ரொம்ப நன்றி. தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்துலையும் ஒரு டேக்அவே இருக்கும், நல்ல படமாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் பேசினா நீங்களே கூட கேமரா ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா கரண்ட் சார்ஜ் வேஸ்ட்டு. போன கிளிப்பில் போட்டது இதுலேயே எடுத்து போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்ததான் நான் யாரை கூப்பிட்னு சொல்லியிருக்கேன் சார், நானே கூப்பிட்றேன். நீங்களே சொல்கிறீங்க, சூப்பர் கண்ணா.